ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி டே ஃபோர், இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் விசிட் பண்ண போக போகிறது டீ ஃபேக்ட்ரி. ரோடு ரொம்பவே மோசமாக இருந்ததுப்பா, என்னன்னே தெரியல. இந்த ரோடெல்லாம் ரொம்ப மோசம். இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீலங்காவில் இவ்வளோ மோசமான ரோட்டில் டிரைவ் பண்ணதே இல்லை. வடிவாய் நம்ம வர்றப்போ வீடியோ எடுக்கலாம்னு நினச்சோம் காய்ஸ், பட் ஆனால் இவ்வளோ மோசமான ரோடுனால வீடியோவே எடுக்க முடியல. ஒரு வழியாக இந்த ரோட்டில் வந்து சேர்ந்தாச்சு. இங்கே வேலை செய்கிற முக்கால்வாசி பேர் தமிழ் பேசுகிறாங்க, ரொம்ப நல்லாவே தமிழ் பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பினோம். சரி ஓகே, வந்தது வந்தாச்சுன்னு சொல்லிட்டு மேலே ஏறி போனோம். பா, அங்கே பார்த்தோம் ஒன்று அவ்வளோ அவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது. இங்கே இருக்கிறது தான் இந்த மேனேஜர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, அதான் பார்க்க போகிறோம். இதுதான் இந்த உண்மையான குழந்தை, பெஸ்ட் மெட்டீரியல். ஓகே ஓகே, மேக் எ குட் கப் ஆஃப் டீ. இதுதான் இந்த பட்டன் சொல்கிறது முதல் அரும்பு. இந்த அரும்பில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது, பயோ கெமிக்கல்ஸ். இதுதான் உடம்புக்கு நல்ல உண்மையான அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, ஆன்டிஆக்சிடென்ட். ஸோ இப்போ இதுகளை நாங்கள் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். அப்போ நாங்கள் உளுந்து எடுக்க சொன்னால் இந்த ஆட்கள் போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு வருவோம். இந்த பாருங்கள், இதெல்லாம் வரும் இங்கே. அப்போ நாங்கள் சொல்கிறது இந்த ஒரு அரும்பும் இந்த ரெண்டு இலையும் எடுத்துக்கிட்டு இதோட வந்து நிப்பாட்டுங்க. இவங்க என்ன செய்யறது, மூன்றாவது இல்லை, நாலாவது இல்லை, அஞ்சாவது இல்லை, எல்லாம் எடுத்துகிட்டு வருது. ஏன்னா அவங்களுக்கு பெனிஃபிட் பண்ணுறது என்னன்னு கேட்டால் அவங்க வெயிட்டுக்கான ஒர்க் அவங்களுக்கு விளங்குதான். அப்போ நாங்கள் என்ன செய்ய என்ன செய்ய போகிறோம் இங்கே கொண்டு வந்தோம் பிறகு ஒன்றுமே செய்யலாது. கொஞ்சம் நெஞ்சம் இல்லையா வாரது, ஒரு நாளைக்கு 15,000 கிலோ, 20,000 கிலோ, 30,000 கிலோ வரும்போது இதில் கொஞ்சம் வருது, கொஞ்சம் இல்லை ஒரு 10-15% வருது. அதை கையால் பொறுக்கி எடுக்கலாது, இதுவும் வருது. என்ன செய்யறது இப்போ? இப்போ இதுகளை தாங்க நாங்கள் செப்பரேட் பண்ணுறதுக்கு லாட் ஆஃப் இன்ஜினியரிங் எஸ்பெக்ட் நாங்கள் வேலை செஞ்சிருக்கோம். அப்போ இதுகளால் நாங்கள் அதை செப்பரேட் பண்ணிக்கலாம். அப்போ பிரச்சனை இல்லை. இப்போ ஆரம்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது இதனால், ஆனால் லேட்டஸ்ட் இது இன்ஜினியர்ஸ் இதுக்காக கொஞ்சம் மெனக்கெட்டு அதுக்கான சில தொழில்நுட்பங்களை கண்டுபிடிச்சி இப்போ நல்ல ஆறுதலாக இப்போ செய்யலாம். இது வேறையாக வரும் எடுக்கலாம், இதை வேறையாக எடுக்கலாம், இதுகளை அடையாளம் காணலாம். அதுக்குள்ள இப்போ பாருங்கள் எவ்வளோ கஷ்டமான வேலையில் நாங்கள் ஈஸியாக இப்போ செய்யலாம். இப்போ காலையிலையும் இல்லை, பின்னாடி எதுவும் இல்லை. இப்போ உண்மையிலேயே நானும் போய் தர மாட்டேன். சரியா, அதுக்கு மேல ஒரு ட்ரே மாதிரி வச்சு அதில் தான் கொழுந்தை போடுறது, ஜன்னல் எல்லாம் திறந்து வச்சு. அப்போ இந்த நேச்சுரல் இயற்கையான அந்த காற்றை உள்ளுக்கெடுத்து இதை காய போடுறது. அப்போ நாங்கள் இதை செய்கிறோம் இதில். இப்போ இந்த மிஷினில் இந்த அளவுக்கு போடலாம், எவ்வளோ போடலாம், 1,500 கிலோஸ் மாதிரி போடலாம். அதுதான் இந்த கெப்பாசிட்டி. ஓகே ஓகே, போட்டுட்டு அங்கே ஒரு ஃபேன் ஒன்று இருக்குது, அதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி அது அடியில் வரும் அந்த காற்று. வேற இது வீசாது, இதுக்குள்ளால் போகும் அந்த காற்று. இதுக்குள்ளால் போகும்போது அதில் உள்ள மொய்ச்சர் இருக்குதானே, நீர்த்தன்மை, அதை லேஸ் லேஸாக குறைச்சிக்கிட்டே வரும். அப்போ ஜன்னல்களை திறந்து நாங்கள் இதை போட்டு விடுறேன் லேஸாக. அப்போ இந்த வடிவம் இங்கே தானே இருக்குது. இப்போ போடுற நேரம் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வரும், ஓட்ட கேட்டி ஓப்பரேட்டர். அப்போ அதனால நாங்கள் ஒரு அளவுக்கு அதை நாங்கள் குறைச்சிக்கிட்டே வரும். எவ்வளோ வந்து சொன்னால் அது நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். 45% மாதிரி எடுத்துட்டால் 55% நிற்கும், 100% அப்படி நாங்கள் அதை விட்டு எடுக்கணும். அப்போ 45% வந்த உடனே எங்களுக்கு தெரியும், அதை டச் பண்ணி பார்க்க அதை டேர்ன் பண்ணிக்கொள்ளணும். அடிக்கடி கொஞ்சம் டேர்ன் பண்ணிக்கிட்டு ஒரு 3 hour, 4 hour பொறுத்தரும். அப்போ எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஒரே மாதிரி வந்துட்டு இருப்பேன் நான். இல்லைண்டா ஒரு பக்கத்தால் கூட போயிருக்கும், ஒரு பக்கத்தால் குறைஞ்சி அப்படி மாறி மாறி இருக்கும்போது அது நல்லா இருக்காது. ஒரே மாதிரி இது இங்கேருந்து அங்கே மெஷினுக்கு போகுது. 15 hoursனா ரெண்டு பேட்ச் ஒர்க் பண்ணுவாங்களா? ஒரு செக்ஷன் வந்து விதரிங் செக்ஷன் வந்து ரெண்டு பேரும் நைட்லாம் பார்த்து கொள்வாங்க. ஈவினிங் தானே லீவ் வரும். அப்போ அதை போட்டுட்டு நைட்ல நின்று அவங்க டர்ன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வைப்பாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் செட்டப் பீப்பிளை கூப்பிடுவோம். அவங்க ஒரு 4 மணி 5 மணி வாக்கில் விடிய காலையில் வந்து வெளியே தூங்குவாங்க. இதில் போடுவாங்க இந்த மெஷினில். இது வந்து ஒரு லேட்டஸ்ட், வேற ஒன்றும் இல்லை, கம்ப்யூட்டரைஸ் மெஷின் உண்டு.
வெயிங் நடக்கும், ஆட்டோமேட்டிக்கலி அது நிறுக்கப்படும். வெயிட் 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 அப்போ இதை கூட நீளம் போட்டோம்னா அது வெயிங் ஸ்கேல் உண்டு. ஓகே இது பாருங்க இதாக இருக்கு. உயர்ந்த இடத்துல இருந்து கடல் மட்டத்தில் இருந்து உயர்ந்த இடங்கள் கடல் மட்டத்தில் இருந்து உயர்ந்த இடங்கள் நல்ல தேயில செய்யலாம், நல்ல வாசம் நல்ல ஃப்ளேவர் குவாலிட்டி உள்ள தேயில போடுறோம் நல்ல ட்விஸ்ட் ஆகி அழகாக செப்பரேட்டாக வரும் வருமெண்ட்டா. அது மட்டும் இல்லை பெரிய இலைகளும் விழும் வரைக்காது. இப்போ எல்லாம் உண்டாக வந்தால் இந்த வைப்ரேஷன் தான் இது வந்து ஷேக் பண்ண அப்படி வைப்ரேட்டர் மாதிரி ஓகே ஓகே ரெசிப்ரோகேட்டிங் ரோல் பிரேக்கர்னு சொல்கிறது. ஓகே ஓகே அப்போ இதில் விழுந்த உடனே இது இந்த ஃபில்டர் ஆகுது, இந்த இருக்குது மெஷ், இந்த மெஷ்ஷால் ஃபில்டர் ஆகி இந்த ஒரு குறிப்பிட்ட அளவு சைஸ் எல்லாம் இதில் வரும் பல்லாதே சொல்லுவோமே சளி. அப்போ இதில் சளிச்சு அந்த சலிக்கப்பட்ட சின்ன இதுகள் எல்லாம் இதில் வந்துடும். அப்போ இதை நாங்கள் அந்த ஒன்றாம் நம்பர் டேபிளுக்கு போட்டுருவோம். இதுதான் நாங்கள் ஆக்சிடேஷன் அல்லது ஃபெர்மென்டேஷன் சொல்கிறோம். இப்போ நாங்கள் இந்த டேபிளில் கொஞ்சம் நேரம் இப்படி போட்டு வச்சோன்னு இப்போ நாங்கள் எலோவ் பண்ணுறோம் ஆக்சிஜனை போகிறதுக்கு. அங்கே ஏர்லேருந்து ஆக்சிஜன் போன உடனே இந்த பாருங்க இந்த ஹீட் உண்டாகுது. கையை போட்டு வரணும்ல கொஞ்சம் கொஞ்சம் உள்ளுக்கு போடுங்க உள்ளுக்கு அப்படி 90 degrees. இந்த 90 degrees ஃபெரன்ஹைட் இருந்தா இந்த ஆக்சிடேஷன் நடக்குதுன்னு அர்த்தம். அதுக்குள்ள நாங்கள் குறிப்பிட்ட அளவு கொஞ்சம் நேரம் வச்சுருந்துச்சு ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் மேக்ஸிமம் 3 hours தான் ஆக்சிடேஷன் கொடுக்கணும். அப்போ அது உங்களோட திறமையை பொறுத்தது உங்களோட வேலையை பொறுத்து நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அந்த டைமை இது பண்ணலாம். காய விடுறது வந்து இதில் உள்ள நீர்த்தன்மையை எடுக்கிறதுக்காக, ஏன்னா 45% நாங்கள் ஆல்ரெடி டேக்கன் பேலன்ஸ் 55%, அதுக்குனால நாங்கள் இன்னும் 52% 53% எடுத்துருவோம். அப்போ கடைசியில் அந்த தேயிலையில் இருக்கக்கூடிய மூச்சு லெவல் வந்து 2.5-3% அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிடும். அப்போ நாங்கள் இப்போ இதுக்குள்ளால் போட்டு எல்லாம் கொண்டு ஏறுதானே அப்படியே போதும். அங்கே இந்த 4 முறை அறப்பட்ட உடனே அதோட முடிஞ்சு போகிறதும் இல்லை, இன்னும் கொஞ்சம் மிச்சமாகவும் வருது. இதுதான் இந்த பேட் பிளக்கிங்கிறது. அப்போ அவங்க முடிக்க எடுக்கிறார் அந்த இதுலாம் இந்த இதுக்குள்ள மிச்சமாக இருக்குது. இதை நாங்கள் சீப்பர் மார்க்கெட்டுக்கு அனுப்பிடுவோம். இதில் ஃபைபர் இருக்குது, ஸ்டாக்ஸ் இருக்குது, இதுகளை அங்கே மிஷின் இன்ஜினியர்ஸ் நான் சொன்ன ஸ்டாக்ஸ்லாம் ஃபைபர்லாம் அவுட் பண்ணுறது எப்படின்னு அதையும் பார்த்துட்டு இந்த இதில் வர செயலையும் பார்ப்போம். பட் நல்ல செயலையும் பார்ப்போம். இதெல்லாம் சொல்கிறது ட்ரையர்னு, எங்ககிட்ட ஒரு இந்தியன் ட்ரையர் ஒன்று இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இங்கே சூடு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குல்ல? சூடு ஜாஸ்தி இல்லைங்க, 100 degrees Celsius வச்சிருக்கு. அந்த 100 degrees Celsius இந்த ட்ரையர் வேலை செய்யும்போது இந்த மோய்ச்சர் லெவலில் உள்ளது அங்கே உள்ளுக்கு போயிட்டு வெளியே வரது 20 நிமிஷம் போகுது. அந்த 20 minutesக்குள்ளால் ட்ரை ஆகிரும், அந்த தேயிலையில் இங்கே வரும். ஓகே 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 பாருங்க கலரே டோட்டலாக டிஃப்ரென்ஸ் ஆகிருச்சு. கருப்பு கலர் வந்துட்டுது, காஞ்சிட்டது, நீர்த்தன்மையெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இது ரெடியாக இருக்குது. இப்போ இந்த மெஷின் தான் நான் சொன்னேன், இந்த ஃபைபர் எக்ஸ்ட்ராக்ட், இது வந்து ஸ்டெடிக் எலக்ட்ரிசிட்டியை வச்சு ஒளிச்சதை வச்சு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மெஷின். அப்போ இது சிம்பிளாக வேலை செய்யறதுனால இந்த ஃபைபர் கெட் எலக்ட்ரிஃபை, இந்த ஃபைபர் நான் வந்து சுற்றும் போது அதனால் ஒரு எலக்ட்ரிஃபை மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்று உண்டாகுது, அது இதை ஃபுல் பண்ணி எடுத்துருக்கு. இப்போ இதெல்லாம் வேஸ்ட்டாக இல்லை? இதெல்லாம் வேஸ்ட், இதில் கொஞ்சம் தரைச்சி எடுப்பாங்க, ஆனால் மிச்சத்தை எல்லாம் ரொம்ப சாய்க்குவாங்க. இது வேஸ்ட் தான். இந்த ஃபேக்டரியோட மொத்த வீடியோ பார்ட் 2 பார்க்கலாம். பை கைஸ்.